எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகிற பழக்கம் உள்ளவரா நீங்க? உங்களுக்காக ஒரு சின்ன கதை. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழ்நிலா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஒரு தவளையை பிடிச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா தண்ணியோட வெப்பம் அதிகரிக்கும் போது தவளை தன் உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே வரும். அந்த தண்ணீர் கொதிநிலை அடையும் போது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை பாத்திரத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதால் வெளியேற முடியாது. ஏன்னா வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன் உடலை மாற்றிக்கிட்ட தவளை தன்னோட வலுவை இழந்து போயிருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது இறந்து போயிடும். இப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த தவளையை கொன்னது யார்? கொதிக்கிற நீர்னு சொல்வீங்க, ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத அந்த தவளையோட இயலாமை தான் அதை கொன்னுச்சு. நாமளும் அப்படிதாங்க. எல்லார்கிட்டையும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போகிறோம். நாம் எப்போ அனுசரித்து போகணும், எப்போ எதிர்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். மன ரீதியாவோ, உடல் ரீதியாவோ, பண ரீதியாவோ மற்றவங்க நம்மளை நசுக்க ஆரம்பிக்கும்போது நாம் சுதாரிக்காமல் போனால் மீண்டும் மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பாங்க. உடலில் வலிமை இருக்கும்போதே அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறது நல்லது. நாம் அனுமதிக்காமல் நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது. அனுசரித்து போகலாங்க, ஆனால் யாருக்காக எதுக்காக அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். மற்றும் ஒரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலா. நன்றி.